ஹாய் கேஸ், நான் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி எல்லோரையும் ஒரே நேரத்தில் கொஞ்சமான டைமில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுனா சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் மட்டும் ரெண்டு மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் உங்களோட கம்ப்யூட்டரில் எது சூட் ஆகுதோ இல்லாட்டி உங்களோட ப்ரௌசருக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அது பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூ டேப் போனோடனே ஒரு இன்ஸ்டாகிராம் கேட்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ரொஃபைலுக்கு போங்க. எட்ஷீரன் வச்சுக்கலாம். ஓகே, எட்ஷீரன் இதை அப்படியே வச்சுட்டு, இப்போது இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ காமிக்க போகிறேன். இந்த 21 யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ எந்த ப்ரொஃபைல்லேருந்தோ அதில் ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்கும். அதை அமுத்திட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி அமுத்துனீங்கன்னா ஒரு விண்டோ சைடில் ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலி க்ரோமோட தான் கன்சோல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்படி இல்லாட்டியும் இங்கே அமுத்திட்டு இன்ஸ்பெக்ட்ன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு நீங்கள் இங்கே கன்சோலுக்கு போய்க்கலாம். இப்போ வந்து இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது போட்டிருக்கேன். நீங்கள் என்ன அதுலேருந்து ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்டர் கொடுத்தோன்னே ஒரு எரர் வரும். அது ஒரு எரரும் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் செகண்டு இதை வந்து அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து இங்கே 60,000 இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு டைமு. இது வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்த ஒருத்தனாக ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இது நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். 10,000 ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து எனக்கு 190, ஐ மீன் நான் ஃபாலோ பண்ணுறது 190. இப்போ வந்து ஓகே 10,000 கொடுத்துருக்கேன். ஓகே, என்டர் கொடுத்தோன்னே இது ஒரு நம்பர் காமிக்கும். இப்போ நான் இந்த 10,000 கொடுத்தனால கொஞ்ச நேரம் டிலே ஆகும். டிலே ஆனோடனே ஒரு எரர் 4:1 இது ஒரு 3:32 அனானிமஸ் அந்த மாதிரி வரும். இப்போ நான் 10,000 கொடுத்தனால இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா அதே இதை திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு 1,000 கொடுங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோ வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து நீங்களே பார்த்தா தெரியுது. இங்கே டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதே மாதிரி இது உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு ஒரு உங்களுக்கு சப்போஸ் இது ஒர்க் ஆகுதுன்னு நடத்தினா இந்த மாதிரி ஒரு இன்னும் ஃபாலோ பட்டன் ஆட்டோ கிளிக் ஆகிட்டு போகும். இப்போ எனக்கு இது ஃபாலோ ஆகலை, ஆனால் சில கம்ப்யூட்டர்ஸுக்கு அது ஆகும். இதில் ஆகலை, இது ஃபஸ்ட்டு ஆகிச்சு இப்போ ஆகலை. அதனால் உங்களுக்கு இது வருதுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். இது பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓகே, இன்ஸ்டாகிராம் இது ஃபாலோ இருக்கான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஃபாலோ, அதை நான் தான் பண்ணேன். சரி ஓகே. இப்படி நீங்கள் க்ரோம்னா இந்த செட்டிங்ஸில் போன அப்புறம் மோர் டூல்ஸ் மோர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். மோசில்லானா இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் மோசில் எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னு அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக கூட போகலாம். க்ரோம் இல்லைன்னா க்ரோம் வெப் ஸ்டோருன்னு ஒன்று இருக்கும். இப்போ இது எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் எக்ஸ்டென்ஷன்ஸ், கெட் மோர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, க்ரோம் வெப் ஸ்டோர். இப்போ போனோடனே நான் டைப் பண்ணுறது அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஐ மேக்ரோஸ், இது ஒரு ஸ்கிரிப்ட் டூல் மாதிரி. நீங்கள் பண்ணுறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுவும் ப்ளே பண்ணும். ஓகே, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. இதை ரீலோட் பண்ண அப்புறம் ஆகிடும். ஓகே, இது ஆட் ஆகிடுச்சு. இது அவனோட ஹோம் பேஜ், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து க்ரோம் வெப்சைட்
க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு ஃபாலோவர்ஸ் கிட்டே போயிட்டு இப்போ வந்து ஐ இங்கே ஒரு ஐ மெக்கர்ஸ் ஒர்க்கும்னு ஒரு ஐக்கான் இருக்கும், மூஜிலாலும் இதே சைடில் தான் இருக்கும், அதை அமுத்துங்க. ஓகே, ஐ மெக்கர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரெக்கார்டு மேக்கரை கொடுத்துட்டு இதை அமுத்திட்டு ஒரு அஞ்சு பேரோ இல்லை ஆறு பேரோ நீ உங்கள் ஒருத்தர் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஒரு நாலு பேர் நான் பண்ணுறேன். இப்போ அந்த அதே இதை அமுத்திட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் பேக் ஸ்பேஸ் அமுத்தி டெலிட் பண்ணுங்க. ஓகே, இது மேலே கொண்டு போயிடலாம். இப்போது இதையே ஒரு காப்பி பண்ணி திருப்பி கீழே இருக்கிறத பேஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி அதே பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒன்னு இருக்கு இல்லையா, இங்கே டூ மாற்றிடுங்க. லெவன் ஆரோ த்ரீ, லெவன் ஆரோ ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸ் ஃபோர், பேக் ஸ்பேஸ் ஃபைவ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் இது எவ்வளோ கொடுக்குறீங்களோ நீங்கள் ஃபைவ் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு இது ஐ மீன் ஒரு பிளே கொடுத்தீங்கன்னா அஞ்சு பேருக்காகவும், இப்போ நான் ஒம்பது கொடுத்துருக்கேன்னா ஒம்பது பேருக்காகவும் இதை சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ இது 202 ஃபாலோவிங். இப்போ ஐ மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதே ஹெச்ஆர் இருந்தால் போனோம், நீங்கள் மாற்றினீங்கன்னா வராது. ஹெச்என் ஓகே, இப்போ வந்து ஐ மேக்ரோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கரண்ட் டாட் ஐஐஎம் இருக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதை அமுத்திட்டு ப்ளே மேக்ரோன்னு கொடுங்க. பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஃபாலோ கொடுத்துருச்சு. இப்போ திருப்பி அமுத்திட்டு ப்ளே மேக்ரோ கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பி இது எல்லாமே ஆகப்போகுது பாருங்கள். ஓகே, எல்லாமே ஆகிடுச்சா. இந்த மாதிரி நீங்கள் இங்கே லூப் ஹோல் அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் இதை டூக்கு மாற்றிங்கன்னா அதை மாதிரி டபுள் டைம்ஸ் போகணும் அந்த மாதிரிலாம். சரி, ஓகே கைஸ், இதை விட நிறைய ஒன்று டெக்னாலஜி அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக, அதுவும் நம்ம தாய்மொழியில் உங்களை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் நிறையா ட்ரெய்லர்ஸ் கூட போட்டிருக்கேன், நீங்கள் அது கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், உடம்ப பார்த்துக்கோங்க. பை கைஸ்.